हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी वीडियो चैप्टर फाइव लाइंस एंड एंगल्स एक्सरसाइज 5.1 फर्स्ट सम फिफ्थ सम वरी पाकल वांग फर्स्ट सम पाकल फाइंड द कॉम्प्लीमेंट ऑफ ईच ऑफ द फॉलोइंग एंगल्स नमुक द सम ऑफ कॉम्प्लीमेंटरी एंगल्स इक्वल टू 90 डिग्री एंगल वन एंगल टू रेंडुत्तैयुम ऐड पण्णींगन्ना 90 डिग्री वरुम अदुदान कॉम्प्लीमेंटरी एंगल्स नमुक्कु सो फर्स्ट कट्टिरुक्कांगा फाइंड द कॉम्प्लीमेंट ऑफ द एंगल्स 20 डिग्री के नम्म कॉम्प्लीमेंट कंडुपिडिक्क सोल्लिरुक्कांगा सो कॉम्प्लीमेंट एंगल ऑफ 20 डिग्री इक्वल टू 90 डिग्री माइनस 20 डिग्री अप्प 90 डिग्री लिरुंदु 20 डिग्रीय नम्म सब्ट्रैक्ट पण्णनुम अप्प 90 ल 20 सब्ट्रैक्ट पण्णींगना उंगलुक्कु 70 डिग्री किडैक्कुम नेक्स्ट कट्टिरुक्कांगा कॉम्प्लीमेंट एंगल ऑफ 63 डिग्री कंडुपिडिक्कणुम अप्प सम ऑफ कॉम्प्लीमेंटरी एंगल्स वंदु 90 डिग्री सो 90 डिग्री लिरुंदु नम्म 63 डिग्रीय सब्ट्रैक्ट पण्णनुम 90 डिग्री कॉम्प्लीमेंट एंगल ऑफ 63 इक्वल टू 90 डिग्री माइनस 63 डिग्री सो 90 ला 63 ये सब्ट्रैक्ट பண்ணனும் सब्ट्रैक्ट பண்ணினா 27 डिग्री வரும் நெக்ஸ்ட் 57 डिग्री கொடுத்திருக்காங்க सो सम ऑफ कॉम्प्लीमेंटरी एंगल्स வந்து 90 डिग्री सो 90 डिग्री ல இருந்து இந்த 57 डिग्री நம்ம सब्ट्रैक्ट பண்ணனும் 90 डिग्री माइनस 57 डिग्री सो 90 57 सब्ट्रैक्ट பண்றோம் सब्ट्रैक्ट பண்ணினா 33 डिग्री வரும் வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் செகண்ட் சம் ஃபைண்ட் தி சப்ளிமெண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ்க்கு சப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னு சோ தி சம் ஆஃப் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் பாத்தீங்கனா ஈக்குவல் டு 180 டிகிரி ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஆட் பண்ணினா 180 டிகிரி கிடைக்கும் இப்போ ஃபைண்ட் தி சப்ளிமெண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் கொடுத்திருக்காங்க சப்ளிமெண்ட் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும் 105 க்கு இப்போ சப்ளிமெண்ட் ஆங்கிள் ஆஃப் 105 டிகிரி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணனும் இந்த 180 டிகிரில இருந்து நம்ம 105-ஐ சப்ட்ராக்ட் பண்ணனும் அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க when two angles are supplementary each angle is said to be supplement of the other so 180 டிகிரில இருந்து 105 நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம் சப்ட்ராக்ட் பண்ணினா 75 டிகிரி வரும் நெக்ஸ்ட் சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் சப்ளிமெண்ட் ஆங்கிள் ஆஃப் 87 டிகிரி கொடுத்திருக்காங்க சோ சம் ஆஃப் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா 180 டிகிரி அப்ப 180 டிகிரில இருந்து நம்ம 87-ஐ சப்ட்ராக்ட் பண்ணனும் 180 ல 87 சப்ட்ராக்ட் பண்ணினா 93 வரும் பாத்தீங்கன்னா ஆன்சர் 93 டிகிரி நெக்ஸ்ட் 154 டிகிரி கொடுத்திருக்காங்க सम ऑफ सप्लीमेंटरी एंगल 180 डिग्री सो 180 ले 154 सब्ट्रैक्ट பண்ணனும் 180 डिग्री माइनस 154 डिग्री இது ரெண்டையும் सब्ट्रैक्ट பண்ணினா 26 डिग्री வரும் வாங்க थर्ड सम பார்க்கலாம் ஐடென்டிஃபை which of the following pairs of angles are complementary and which are supplementary सो எதெல்லாம் காம்ப்ளிமெண்டரி எதெல்லாம் சப்ளிமெண்டரின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா நமக்கு தெரியும் அதோட சம் வந்து 90 டிகிரியா இருக்கணும் ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணீங்கன்னா 90 டிகிரி வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் னு சொல்வோம் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி வந்துச்சுன்னா அது சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் னு சொல்வோம் सो फर्स्ट கொடுத்திருக்காங்க 65 டிகிரி 115 டிகிரி னு கொடுத்திருக்காங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ்னா ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணனும் 65 डिग्री प्लस 115 डिग्री இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு 5 5 10 118 வரும் இப்போ 118ன்றது எதுனா சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் சோ தே ஆர் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் சோ எதுன்னு கேட்டிருந்தாங்க இந்த பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டரியா சப்ளிமெண்டரியா கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கனா சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் வாங்க செகண்ட் பார்க்கலாம் 63 டிகிரி 27 டிகிரி கொடுத்திருக்காங்க இத நீங்க சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனும் ஆட் பண்ணீங்கனா 90 வந்துச்சுனா அது காம்ப்ளிமெண்டரி 180 வந்துச்சுனா அது சப்ளிமெண்டரி சோ 63 உம் 27 உம் ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு 90 டிகிரி வரும் சோ தே ஆர் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் தேர்ட் பார்க்கலாம் 112 டிகிரி 68 டிகிரி கொடுத்திருக்காங்க சோ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க 112 டிகிரி பிளஸ் 68 டிகிரி சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கனா 180 டிகிரி வரும் सो 180 डिग्री வந்துச்சுனா they are supplementary angles னு எழுதணும் फोर्थ वन 130 डिग्री 50 डिग्री கொடுத்திருக்காங்க सो sum of angles equal to 130 डिग्री प्लस 50 डिग्री இது ரெண்டையும் ஆட் பண்ணா 180 வருது அப்போ they are supplementary angles னு எழுதணும் फिफ्थ सम பார்க்கலாம் 45 डिग्री 45 डिग्री கொடுத்திருக்காங்க இப்போ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் 45 டிகிரியும் 45 டிகிரியும் ஆட் பண்ணுங்க 45 + 45 90 வரும் ஸோ தே ஆர்
காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். 90 டிகிரி வந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். 6th one 80 டிகிரி 10 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 80யும் 10யும் ஆட் பண்ணும். சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி ப்ளஸ் 10 டிகிரி. 80யும் 10யும் ஆட் பண்ணிங்கன்னா 90 வரும். 90 டிகிரின்றது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ தே ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு எழுதணும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் ஃபைண்ட் த ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு இஸ் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் த ஆங்கிள் பி எக்ஸ். நம்ம ஆங்கிளை வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. வி நோ தட் நம்மளுக்கு என்ன தெரியும்னா ரெண்டு ஆங்கிள்ஸ் எப்போ காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம்னா அதோட சம் வந்து 90 டிகிரியாக இருக்கிறப்ப தான் அந்த ஆங்கிள்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கிள் ஒன்னும் ஆங்கிள் டூ ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம என்ன எழுதுக்கணும், ஆங்கிள் வந்து எக்ஸ்ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ ஆங்கிள் ஒன்னையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஆங்கிள் டூவும் எக்ஸ். ஆங்கிளை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்ததுனால விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பார்த்திங்கன்னா 2x, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2x ஈக்குவல் டு 90 டிகிரி. எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இப்போ 90 டிகிரி இந்த 2 வந்து இந்த சைடு வரப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 2 இந்த சைடு அப்போ டிவிஷன் ஆகிடும். இப்போ 90 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 45 டிகிரி வரும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. தஸ் த ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் இஸ் 45 டிகிரி. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th சம் ஃபைண்ட் த ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு இஸ் சப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க. இதுலேயும் லெட் த ஆங்கிள் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்னா ரெண்டு ஆங்கிள்ஸ் எப்போ சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட சம் வந்து ஆங்கிள் ஒன்னையும் ஆங்கிள் டூவையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரியாக இருக்கிறப்போ அது வந்து சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கிள் ஒன் ப்ளஸ் ஆங்கிள் டூ ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதிக்கோங்க. ஆங்கிளை வந்து நம்ம எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வச்சுக்கோங்க. எக்ஸும் எக்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 2x, 2x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸ் மட்டும் இங்கே கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 வந்து இந்த சைடு வரப்போ டிவைடில் வரும். இப்போ நம்ம டிவைட் பண்ணோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு வரும். தஸ் த ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் சப்ளிமெண்ட் இஸ் 90 டிகிரி. ஸோ த ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு இஸ் சப்ளிமெண்ட் வந்து 90 டிகிரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.